්‍ර් ඕම් නමෝ බහවතේ වාසු දේවාය ඕ මධ්‍යාන තිමිර අන්දර්ශය ග්‍යානා ජනශලාකයා ශක්ෂරුන් මලි තම්මියන දශමිශ්‍රි ගරුවේ නමහ, नमो विष्णुपदाय कृष्णप्रस्थाय बूधले श्रीमदे जयपताकस्वामिनीति नामिने नम आचार्यपदाय निताय कृपप्रदायिने गौरकदा दामदाय नगरग्रमतारिणे नमो ॐ विष्णुपदाय कृष्णप्रस्थाय बूदले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनीति नामिने नमस्ते सरस्वतिदेवे गौरवाणे प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्यातादेशतारिणे ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபுநித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ஒன்று குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் பதம் நாற்பத் நாற்பத்தி இரண்டு தோஷேரேதைக வர்ண சங்கர காரகைக உத்ய உச்சாத்தியந்தே ஜாதி தர்மாக குல தர்மாஷ்ட சாஸ்வதக டிரான்ஸ்லேஷன் குடும்ப பண்பாட்டை அளிப்பவரின் தீய செயல்களால் எல்லா குலவரங்களும் குடும்ப நல செயல்களும் அழிகின்றன இவ்வாறு அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் கூறுகிறார் பிரபுபாத் பிரபுபாத்ம தர்மம் அல்லது சனாதன தர்மத்தின் நிறுவனத்தால் சமூகத்தின் குடும்ப நல செயல்கள் ஒருங்கிணைந்த நான்கு வித வாழ்வு நிலைகளில் தனது இறுதி விடுதலையை மனிதன் பெரும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளன எனவே சனாதன தர்ம பண்பாட்டினை உடை தெரியும் பொறுப்பற்ற சமூக தலைவர்கள் அந்த சமூகத்தில் குழப்பத்தை உண்டாக்க அதன் பயனால் மக்கள் வாழ்வின் லட்சியமான விஷ்ணுவை மறந்து விடுகின்றனர் இது போன்ற தலைவர்கள் பார்வையற்றவராக கருதப்படுகின்றனர் இவர்களை பின்பற்றும் மக்கள் நிச்சயமாக குழப்பத்தையே அடைவார்கள் ஹரே கிருஷ்ணா இந்த பஸ்ல வந்து பிரபுபாதா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இந்த வர்ஸில் வாரணாசிரம தர்மம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு வாரணாசிரம தர்மம்னா நான்கு வகையான வாழ்க்கை நிலை முதல் ஒரு இருபது வருஷம் பிரம்மச்சரிய வாழ்வு இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில் குருகுலத்துக்கு போய் குழந்தைங்க கல்வியை படிக்கிறது தான் இந்த பிரம்மச்சரிய வாழ்வு ஒழுக்கத்தோடையும் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையில் அதுக்கு அடுத்தது கிரகஸ்த வாழ்வு பிரம்மச்சரிய வாழ்வு ஃபர்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சு இருந்து ஐம்பது வருஷம் வரைக்கும் கிரகஸ்த வாழ்வு அந்த பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிட்டு அஹ் கிரகஸ்த வாழ்வு சனாதன தர்மப்படி வாழ்க்கை வாழணும் அடுத்தது வானப்பிரஸ்த வாழ்வு வானப்பிரஸ்த வாழ்வுன்னா ஐம்பது வருஷத்துலேருந்து எழுவத்தஞ்சி வருஷம் வரைக்கும் இருக்கிறது தான் வானப்பிரஸ்த வாழ்வு வானப்பிரஸ்த வாழ்வில் அட்டாச்மெண்ட் எல்லாம் குறைஞ்சு இருக்கிறது தான் வானப்பிரஸ்த வாழ்வு அதுக்கு அடுத்தது எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் சந்நியாச வாழ்வு ஆனால் இந்த காலத்தில் சந்நியாச வாழ்க்கை வந்து ஆச்சாரியர்கள் யாருமே ரெக்கமெண்ட் இல்ல ஏன்னா இது இந்த கலியுகத்தில் முடியாது அதனால் வீட்டில் இருந்துட்டே நாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் சிறப்பான வாழ்க்கை முறை அது வானப்பிரஸ்த வாழ்க்கையும் சந்நியாச வாழ்க்கையும் ஆகும் அப்படிங்கிறது தான் சில பிரபுபாதா சொல்கிறாரு அதுக்கு அடுத்தது சனாதன தர்மத்தை பற்றி ஸ்ரீல பிரபுபாதா சொல்கிறது என்னன்னா சனாதன தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு அதில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இதில் எக்ஸ்பிளைன் பண்ணாத விஷயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் எப்படி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது தலைவர்கள் சமூகத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறது ஒரு குடும்பத்தில் கணவனுடைய கடமை என்ன மனைவியோட கடமை என்ன குழந்தைகளோட கடமை குழந்தைகள் பெருசானதுக்கப்புறம் அவங்களுடைய கடமை என்ன ஒரு கணவனும் மனைவியும் குழந்தைகளை எப்படி பேணி பாதுகாக்கிறது எப்படி வளர்த்துறது அதுக்கடுத்தது இல்லற தர்மம் என்ன சமூக தர்மம் என்ன மனிதாபிமானம் புண்ணிய செயல்கள் என்னெல்லாம் பண்ணணும் பெரியவங்கள வீட்டில் இருக்கிற பெரியவங்கள எப்படி பாதுகாக்கிறது எப்படி மரியாதையோடு நடத்துறது அதுக்கப்புறம் கடவுள் பக்தி கோவில் வழிபாடு அதுக்கப்புறம் இல்லறத்தில் நம்ம பூஜை வழிபாடு செய்கிறது நம்மளுடைய ரிலேஷன்ஸுக்கு உதவி செய்கிறது அன்னதானம் வஸ்திர தானம் ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறது கிணறு வெட்டுறது குளம் வெட்டுறது கோவில் கட்டுறது ஏழைகளுக்கு உதவுறது அப்படின்னு இந்த சனாதன தர்மத்தில் இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம் நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் அது வந்து ரொம்ப ஒரு வாஸ்ட் இது அதில் வந்து இல்லாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அது வந்து எல்லா விஷயங்களும் உள்ளடக்கியது நம்மளுடைய சனாதன தர்மம் ஆனா அதை வந்து யாருமே படிச்சுக்கிறதும் இல்லை தெரிஞ்சுக்கிறதும் இல்லாததுனால தான் நம்மளுடைய சமூகம் இப்படி கீழ்நிலையை நிலையை நோக்கி இருக்குது அதே மாதிரி இந்த பொற்போட்டில் பிரபுபாதா சொல்கிறது தலைவர்கள் வந்து நல்ல விதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சனாதன தர்மத்தை தர்ம பண்பாட்டின உடை தெரிகிற பொறுப்பற்ற சமூக தலைவர்கள்னால அந்த சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்க கிடைக்க போகிறதில்ல அதனால் இந்த மாதிரி இருக்கிற தலைவர்கள்னால அது சனாதன தர்மத்தை பற்றி தெரியாத வர்ணாசிரம தர்மத்தை பற்றி தெரியாத தலைவர்கள் இருக்கிற ஒரு சமூகத்துல வாழ்க்கையோட லட்சியமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே மக்கள் வந்து மறந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் சில பிரபுபா தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றாரு இது வந்து இப்போ நடைமுறையில எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருமே சிந்திச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இது மாதிரி தலைவர்கள் வந்து இருக்கிறதும் இல்லாதது மாதிரி தான் அப்படிங்கிறது தான் பிரபுபாதாவோட இங்கே அதனால் இந்த மாதிரி தலைவர்களை ஃபாலோ பண்ணுற மக்கள் நிச்சயமாக குழப்பத்தை தான் அடைவாங்க அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் கோலான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய போகிறதில்ல அப்படிங்கிறது தான் பிரபுபாதா இந்த வர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதுக்கடுத்தது அர்ஜுனன் என்ன சொல்றார் அப்படின்னா குல தர்மம் குல பண்பாடு எல்லாமே இந்த போரில் அழிஞ்சிரும் அப்படின்னு அர்ஜுனன் ரொம்ப கவலைப்படுறாரு இந்த போரில் ஒரு பாவமும் அறியாத அப்பாவி மக்கள் பலரும் இறந்துடுவாங்க மீத இருக்கிற பெண்களுடைய நிலைமை அவ்வளோ நிலைக்கு ஆயிரும் அப்படின்னு அர்ஜுனன் இங்கே கவலைப்படுறாரு ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவிக்கு ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி போல்